Penemin Kumarar. Penemin Kumarar, Pela, Peher, Yediyael, Yennum Mundriver. Belavin Kumarar, Yesbon, Usi, Usiel, Yerimoth, Iri Yenbavargal. Ivargal, Tangal Pidakkalin Vamsathil, Parakramasaligalana, Aindu Thalaivarai Irundargal. Ivargal, Vamsa Attavanaikkullanavargal, 22,034 பேர். பெகேரின் குமாரர் செமிரா, யோவாஸ், எலியேசர், எலியோனாய், உம்ரி, எரிமோத், அபியா, ஆனதோத், அலமேத் என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் பெகேரின் குமாரர். தங்கள் பிதாக்களின் வம்சத் தலைவராகிய அவர்கள் சந்ததிகளின் அட்டவணைக்குள்ளான பராக்கிரமசாலிகள் 20,200 பேர். எதியாயேலின் குமாரரில் ஒருவன் பில்கான். பில்கானின் குமாரர் ஏயூஷ், பென்யமின், ஏகூத், கனானா, சேத்தான், தர்ஷீஸ், அகிஷாக்கார் என்பவர்கள். எதியாயேலின் குமாரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்கள் வம்சத்தாரில் தலைவராயிருந்தார்கள். இவர்களில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரான பராக்கிரமசாலிகள் 17,200 பேர். சுப்பீமும் உப்பீமும் ஈரின் குமாரர். ஊசிம் ஆகேரின் குமாரரில் ஒருவன். பென்யமின் என்னும் பெயருக்கு எனது வலதுகரத்தின் குமாரன் என்று பொருள். 1 7 அதிகாரத்தில் பென்யமின் கோத்திரத்தாரை பற்றி சுருக்கமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இதற்கு அடுத்த அதிகாரத்தில் இவர்களை பற்றி அதிகமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் பென்யமின் என்னும் பெயரில் 5 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: யாக்கோபின் குமாரன், பில்கானின் குமாரன், சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவன், சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த மற்றொருவன், சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த மற்றொருவன். பென்யமின் கோத்திரத்தாரில் பராக்கிரமசாலிகளின் எண்ணிக்கை சுமார் 60,000 பேர். இஸ்ரவேலின் முதலாவது ராஜாவாகிய சவுல் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். தாவீதின் வீட்டாருக்கு விரோதமாக இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தார் கலகம் பண்ணிய போது பென்யமின் கோத்திரத்தார் தாவீதின் வீட்டாருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆதியாகமம் 46:21 வசனத்தில் பென்யமினுக்கு 10 குமாரர் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. நாளாகமம் புஸ்தகத்திலோ 3 குமாரர் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். 1 Nalagamam 8:1-2 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் 5 குமாரரும் மற்றவர்களும் மரித்து போயிருக்க வேண்டும். எண்ணாகமம் 26:38 வசனத்திலும் 5 குமாரர் மட்டுமே கூறப்படார்கள். மற்ற குமாரருக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. எகிப்து தேசத்தை விட்டு வெளியேறி போவதற்கு முன்பாகவே அவர்கள் எகிப்து தேசத்தில் மரித்து போயிருக்க வேண்டும். இங்கு கூறப்பட்டிருக்கும் 3 குமாரரும் பென்யமீனின் 3 கோத்திரத்தாருக்கு பிதாக்களானவர்கள்.